Hi, my name is PK and welcome to my channel. In this video, Nisco is a private seeds selling company. Seeds in this channel, I already have 3 company seeds. One is the affordable organic store, second is Biocov, and third is Sagaja Seeds. So, on the list, I have the Nisco company seeds. In the company, I have gardening exactly 2 years back. Now, in the supermarket, this is the company seed available, and this is the Nisco seeds. Regularly visit one of the local available இருந்தது and ஒரு பாக்கெட்டோட விலை வந்து 15 ரூபாய் 2 இயர்ஸ் பேக் இந்த சீட்ஸோட ஜெர்மினேஷன் ரேட்ன்றது ரொம்ப சூப்பரா இருந்துச்சு சோ இத நம்ம ரிவ்யூ பண்ணி போடலாம் தோணுச்சு சோ அதுக்காக தான் இந்த வீடியோ நான் இந்த சம்மர் அப்பமா இந்த சம்மர் அடுத்து வர சீசனுக்கு தேவைப்படுற மாதிரி ஒரு 6 விதைகள் வாங்கிருக்கேன் எது எதுனா French bean அப்பமா இந்த purple long bean இந்த நீட்டமா ஒரு purple color கத்திரிக்காய் இருக்கும் அது பாகற்காய் பொடலங்காய் சுரக்காய் அப்பமா செடியா வர சோ விதைக்கலவை வந்து நான் என்னோட ரெகுலரா நான் யூஸ் பண்ற என்னோட விதைக்கலவை மிக்சர் தான் யூஸ் பண்ண போறேன் அதுல வந்து ஒரு 4-5 காம்போனன்ட்ஸ் ஒண்ணும் சேர்ந்து ஒரு மெட்டீரியலா இருக்கும் தோட்டம் மண் வரும் தேங்காய் நற்கழிவு அப்புறமா வேப்பம் புண்ணாக்கு பவுடர் இதெல்லாம் சேர்த்து ஒரு விதைக்கலவை நான் ரெடி பண்ணி இந்த விதைகளை விதைக்க போறேன் ஃபர்ஸ்ட் வந்து பாட்டில் கார்டு சீட்ஸ் வந்து நம்ம விதைச்சிருக்கலாம் இந்த பாட்டில் கார்டு அப்படின்றது இந்த சம்மர் அப்பமா சம்மருக்கு அடுத்து வர சீசன்லயும் கொஞ்சம் கரெக்டா வளரக்கூடிய ஒரு செடி தான் இது வந்து ஒரு கொடி வகையாக ஒரு போகக்கூடிய ஒரு செடி அடுத்து வந்து இந்த செடியை வரக்கா செடியை வரக்கான்றது ஒரு அந்த சம்மர் சீசன் ஃபுல்லா நீங்க இதை தாராளமா வளர்க்கலாம் இந்த செடியை வரன்றது இந்த செடியை வரைக்கின்ற ஒரு சில பெஸ்ட் அட்டாக் இந்த ஒரு பூச்சி தாவதை மட்டும் நீங்க கண்ட்ரோல் பண்ணீங்கன்னா இது வந்து ஒரு அழகான அறுவடை ஈஸியா எடுத்துடலாம் அடுத்து வந்து இந்த பாகற்காய் விதை விதைச்சிடலாம் இந்த பாகற்காய்ன்றது என்ன பொறுத்துக்கும் ஒன் ஆஃப் தி மோஸ்ட் அண்டர் ரேட்டட் ஒரு ஹெல்த்தியான க்ராப் இதை வளர்க்குறது ரொம்ப கஷ்டமும் கிடையாது லோ மெயின்டெனன்ஸில் இந்த செடியை வந்து நம்ம ஈஸியாக வளர்த்துட்டு இதை வந்து ஒரு நல்ல ஹார்வெஸ்ட் எடுக்க முடியும் கிட்டத்தட்ட இந்த கொடி வகைன்றது ஒரு 60 நாள் க்ராப் தான் நீங்கள் விதை போட்டதுலேருந்து ஒரு 60 நாள் நீங்கள் அறுவடை எடுத்துடலாம் ஈஸியாக அடுத்து வந்து இந்த பீர்க்கங்காய் விதையை நம்ம இப்போ விதைச்சிடலாம் ஸோ இந்த பீர்க்கங்காவும் பார்த்தீங்கன்னா அந்த சம்மருக்கு உகந்த ஒரு செடி தான் வளர்க்குறது அடுத்து வந்து இந்த பர்பிள் கலர் நீட்ட கத்திரிக்காயோட விதையை நம்ம விதைச்சிடலாம் பர்டிகுலராக இந்த ஒரு வெரைட்டி இந்த பர்பிள் கலர் நீட்டமான கத்திரிக்காய் வெரைட்டி வந்து அதிகமான அறுவடை கொடுக்குன்றதை பற்றி நான் கேள்விப்பட்டிருக்கேன் அண்ட் ஆல்சோ இது வந்து ஒரு ஆல் சீசனல் கிராப் இது வந்து எல்லா சீசன்லையுமே கரெக்டாக ரொம்ப அழகாகவே வளரக்கூடிய ஒரு செடி தான் இந்த கத்திரிக்காய் வகைகள் ஒரு செழிப்பான மண் கலவையும் அது ஒரு ப்ராப்பரான மெயின்டெனன்ஸ் மட்டும் இருந்தால் கத்திரிக்காய் செடியை ரொம்ப ரொம்ப அழகாக ரொம்ப ஈஸியாக வளர்த்துடலாம் நான் வந்து இந்த கத்திரிக்காய் போகிறதுக்கு ஒரு மல்டி ஸ்வைங் மெத்தட் தான் ஃபாலோ பண்ணுறேன் ஒரு சின்ன இடத்துல நிறைய விதைகள் போட்டு நான் முளைக்க வைக்க போகிறேன் அண்ட் ஒன்ஸ் இது முளைச்சது அப்புறமா இதுல இருக்க அந்த ஹெல்த்தியான சீட்லிங்ஸ் ஒன்னு தனித்தனியா பிரிக் பண்ணி அதை வந்து ஒரு இண்டிவிஜுவலான கப்ல டிரான்ஸ்பிளான் பண்ணிட்டு அது ஓரளவுக்கு வளர்ந்ததுக்கு அப்புறமா அதை வந்து ஒரு ஹெல்த்தியான பிளான்ஸ் மட்டும் நான் ஃபைனல் லொகேஷனுக்கு டிரான்ஸ்பிளான் பண்ணுவேன் ஸோ இந்த விதைகள் முளைக்க வைக்கிறதுல ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் என்ன ஒரு கரெக்டான மாய்ஸ்டர் லெவலை மெயின்டைன் பண்ணும் அந்த மண் வந்து எப்பவுமே ஒரு ஈரப்பதமான சூழ்நிலை இருந்துட்டே இருக்கும் அதுக்குன்னு அதை ரொம்ப டெய்லி அதை தண்ணி விடணுன்ற அவசியம் கிடையாது ஒன்ஸ் அந்த மேல் மட்டத்தில் இருக்க மண் காஞ்ச உடனே நம்ம தண்ணியை விட்டா போதும் ரொம்ப காய விட்டாலும் அந்த உள்ள இருக்க விதை சரியா முளைக்காது மண் இறுகிடுச்சுன்னா விதை சுத்தமாக முளைக்கவே முளைக்காது மற்ற எல்லா விதைகளும் நான் அந்த சின்ன சின்ன கப்பில் ஆரம்பித்தேன் ஆனால் இந்த ஃப்ரெஞ்ச் பீனோட விதைகளை மட்டும் நான் டைரெக்டாகவே மண்ணில் அதோட ஃபைனல் லொக்கேஷனே நான் விதைகளை விதைக்கணும் ஸோ இந்த செடிங்களை வளர்க்குறதுக்கு தேவைப்படுற மண் கலவையை நானே தான் ரெடி பண்ணியிருக்கேன் அண்ட் அது இந்த செடிங்களை வளர்க்க நான் வந்து சம்மர் சாயில் மிக்ஸ் இந்த கோடை காலத்து ஏற்ற மாதிரி ஒரு மண் கலவையை தான் நானே ரெடி பண்ணியிருக்கேன் அண்ட் அது எப்படி ரெடி பண்ணணும்னு ஒரு தனியாக ஒரு வீடியோ அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் வேணுன்றவங்க செக் பண்ணிக்கலாம் இந்த பீன்ஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஈஸியாக வளரக்கூடிய ஒரு செடி தான் மேபி இந்த சம்மரில் லைட்டாக திணறலாம் ஆனால் அடுத்து வர அந்த மழைக்காலத்துலயோ அதுக்கப்புறம் ஒரு அந்த விண்டர் சீசன்லயோ அந்த பீன்ஸ்ன்றது ரொம்ப பியூட்டிஃபுல்லாவே வளரும் ஸோ யூஸ்வலா இந்த விதைகள்லாம் ஒரு 7 நாள் முளைச்சிரும் அண்ட் தட் டிபெண்ட்ஸ் கம்ப்ளீட்லி ஆன் த குவாலிட்டி ஆஃப் த சீட் ஒரு நல்ல தரமான விதைகள் இருந்தா ஒரு 7 நாள்ல எல்லா விதையும் அழகா முளைச்சி வந்துடும் நீங்க இப்ப பாக்கலாம் கிட்டத்தட்ட எல்லா விதையுமே ரொம்ப அழகா முளைச்சிருக்கு எனக்கு பெருசாக இதில் எந்த ப்ராப்ளமும் வரல இந்த விதைகள் முளைக்கிறப்போ ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த பொடலங்காய் ஒரு நல்ல ஒரு செழிப்பான ஒரு முளைப்பு திறன் காட்டியிருக்கான் கிட்டத்தட்ட இதுக்கு இன்னொரு ஒரு வாரம் தேவைப்படும் அதோட ஃபைனல் லொக்கேஷன் டிரான்ஸ்பிளான் பண்ணுறது ஏன்னா இன்னும் அதை இப்போ தான் அதோட ட்ரூ லீவ்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக வளர்ந்துருக்கு ட்ரூ லீவ்ஸை தாண்டி அதுக்கு அடுத்த செட் லீவ்ஸ் வளர்ந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம டிரான்ஸ்பிளான் பண்ணணும் இது அடுத்து இந்த கத்திரிக்காய் வகை இந்த விதைகளும் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக முளைச்சிருக்காண்டு இதில் வந்து ஒரு ஹெல்த்தியான ஒரு சீலிங்ஸை மட்டும் பிரிக் பண்ணோம் பட் ஆனால் அது இன்னும் கொஞ்சம் டைம் ஆகும் ஏன்னா இது இன்னும் அந்தளவுக்கு ஒரு ப்ராப்பராக மெச்சூராக வளரல அவரைக்காய் செடி வந்து அது அதோட ஃபைனல் லொக்கேஷன் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுறதுக்கு வளர்ந்துருச்சு ஏன்னா அவரைக்காய் செடி எப்பவுமே அதோட முளைப்பு திறனாக இருக்கும் செடி வளரதா இருக்கட்டும் ரொம்ப வேகமாக இருக்கும் மற்ற செடியை கம்பேர் பண்ணுறப்போ ஏன்னா நீங்கள் பார்க்கலாம் அந்த ட்ரூ லீவ்ஸை தாண்டி அடுத்த செட் லீவ்ஸ் வந்து எவ்வளோ சீக்கிரம் வளர்ந்துருக்குன்னு அண்ட் ஆல்சோ அதோட வேரை பார்க்கலாம் எந்த அளவுக்கு அதோட வேர் வந்து அடர்த்தியாக இப்போ வளர ஆரம்பிச்சிருச்சு அடுத்து வந்து இது பீர்க்கங்காய் அண்ட் இதுவும் இன்னொரு 1 வீக் டைமில் அதோட ஃபைனல் லொக்கேஷனுக்கு நம்ம டிரான்ஸ்பிளான் பண்ணிடலாம் அண்ட் த சேம் திங் அப்டேட் ஃபார் திஸ் பெட்டர் கார்டு இந்த பாகற்காக்கும் இன்னொரு 1 வாரம் கம்ப்ளீட்டாக தேவைப்படும் அதை இன்னும் செழிப்பாக வளர்ந்துட்டு அதை நம்ம அடுத்த ஃபைனல் லொக்கேஷனுக்கு டிரான்ஸ்பிளான்
ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இந்த செடியை வரைய டிரான்ஸ்பிளான்ட் பண்ணிக்கிறது ஒரு ஃபைனல் லொக்கேஷன். நான் ஆல்ரெடி மென்ஷன் பண்ண மாதிரி இந்த செடிகளை வளர்க்கறதுக்கு நான் அந்த சம்மர் சாயில் மிக்ஸ் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த சம்மர் சாயில் மிக்ஸ்ன்றது கோடை காலத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு மண் கலவை, ஈரப்பதத்தை முடிஞ்ச அளவுக்கு உறிஞ்சி வச்சு செடிகளை டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக வேப்பம் புண்ணாக ஆட் பண்ணுறது. அந்த செடிகளோட புதுசாக இருக்க அந்த வேருக்கு எந்த விதமான பூஞ்சா தாக்குதல் இல்லை எந்த விதமான ஃபங்கல் அட்டாக்கும் வராமல், எந்த விதமான ஒரு பாக்டீரியல் அட்டாக் வராமல் பாதுகாக்கும். அண்ட் ஆல்சோ இந்த மாதிரி நம்ம ஃபர்ஸ்ட் அந்த செடியை டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த இடத்த கம்ப்ளீட்டாக சேச்சுரேட் பண்ணிட்டு டிரான்ஸ்பிளான்ட் பண்ணணும். அந்த வேர் ஈஸியாக ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கு யூஸ் ஆகும். அண்ட் ஆல்சோ எந்த விதமான ஒரு ஏர் கேப்ஸும் இல்லாமல் இதை ப்ரொடெக்ட் பண்ணணும். பதினஞ்சு நாள் கழிச்சு எல்லா செடிகளும் அதோட ஃபைனல் லொக்கேஷனுக்கு டிரான்ஸ்பிளான்ட் பண்ண கம்ப்ளீட்டாக பழந்துருச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இந்த பாகற்காயை டிரான்ஸ்பிளான்ட் பண்ணிடலாம். இந்த பாகற்காய் வந்து நான் 15x15 அப்படின்ற பேக்கில் ஒரு பேக்கில் ரெண்டு செடி வளர்க்குறேன். அண்ட் இது இந்த ரெண்டு செடி ரொம்ப கம்ப்ளீட்டாக ஃபுல் மெச்சூராக வளர்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். டிஸ்டன்ஸ் வந்து கரெக்டாக ஒரு செடிக்கும் இன்னொரு செடிக்கும் ஒரு அடி டிஸ்டன்ஸ் விட்டாலே போதும். ஏன்னா நம்ம எப்படியும் வளரப்போ அதில் அடியில் இருக்க அந்த இலைகள் எல்லாத்தையும் கட் பண்ணிவிட்டு ஒரு க்ளீனாக ஒரு மெயின்டைன் பண்ணி தான் நம்ம வளர்க்க போகிறோம். இந்த பாட்டில் கார்டு, இந்த பாட்டில் கார்டு செடியும் பார்த்தீங்கன்னா ஒரு கொடி வகை தான். அண்ட் இதுவும் இந்த சம்மருக்கு கரெக்டாக மெயின்டைன் பண்ணால் ஒரு பியூட்டிஃபுல்லாக ரொம்ப அதிகமான ஹார்வெஸ்ட். அண்ட் இதில் ஹார்வெஸ்ட் வந்து நம்ம மெயின்டைன் பண்ணுறது பொறுத்த வரைக்கும் தான் நிறைய பேர் அதை ஒரு பெரிய பீரியட் ஆஃப் டைமுக்கு இதை நம்ம வளர்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் அதை நான் இப்போ தான் அதை நான் பார்த்து அதை செக் பண்ணி பார்க்க போகிறேன். ஸோ இந்த மாதிரி கொடி வகைகள் வளர்க்குறப்போ மெயின் இம்பார்ட்டன் திங் வந்து அதோட தண்ணி அளவு வந்து நம்ம கரெக்டாக மெயின்டைன் பண்ணிட்டே இருக்கணும். ரொம்ப அந்த மண் காஞ்சி போகாமல் பார்த்தீங்கன்னா ஆஸ் வெல் ஆஸ் ரொம்ப அதிகமாக தண்ணி விட்டு அந்த செடியே ரொம்ப சொத சொதன் ஆகிற அளவுக்கு நம்ம அப்படி தண்ணி விடக்கூடாது. அடுத்து இந்த ரிக் கார்டு, இது வந்து நம்ம டிரான்ஸ்பிளான் பண்ணியிருந்தோம். ரிக் கார்டுன்றது ரொம்ப ரொம்ப அதிகமான ஒரு அறுவடை கொடுக்கக்கூடிய ஒரு செடி தான். அண்ட் இந்த செடி வந்து இந்த சம்மர்லேருந்து மழைக்காலம் வரைக்கும் நீங்கள் தாராளமாக வளர்க்கலாம். இப்போ இந்த கத்திரிக்காய் நாற்றுகள் வந்து நம்ம ப்ரிப் பண்ணிடலாம். இந்த கத்திரிக்காய் நாற்றுகளில் எது எதுலாம் கரெக்டாக ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் அது வரைக்கும் தனித்தனியாக எடுத்து அதை ஒரு 2 இல்லை 3 தொட்டிகளில் இந்த மாதிரி ப்ரிப் பண்ணி மாற்றிட்டு இதில் இன்னொரு 15 கிட்ட வச்சோன்னா அந்த செடி ரொம்ப மெச்சூர் ஆகிடும். அப்போது நம்ம அதை ஃபைனல் லொக்கேஷனுக்கு ஈஸியாக டிரான்ஸ்பிளான் பண்ணிக்கலாம். ஸோ ப்ரிப் பண்ணுறப்போ ரொம்ப ப்ராப்பராக பாருங்கள் எந்த இதெல்லாம் ரொம்ப பார்க்க ஹெல்த்தியாக இருக்கும் அதை மட்டும் ப்ரிப் பண்ணுங்கள். ஜெர்மினேட் ஆகியிருக்குன்ற ஒரே காரணத்துக்காக நீங்கள் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணிங்கன்னா அது வந்து ஒரு வேஸ்ட் ஆஃப் டைமாக தான் இருக்கும். அடுத்து வந்து நம்ம இந்த டைரெக்டாக விதைய விதைச்ச இந்த ஃப்ரெஞ்சு பீன், இந்த ஃப்ரெஞ்சு பீனும் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாகவே ரொம்ப பியூட்டிஃபுல்லாகவும் ரொம்ப ஹெல்த்தியாகவும் ஜெர்மினேட் ஆகியிருக்கு. ஸோ இந்த நிஸ்கோ சீட்ஸ் இந்த கம்பெனியோட விதைகள்ன்றது மோர் தென் டீசென்ட்லி இட் ஹாஸ் ஜெர்மினேட்டட். நமக்கு என்ன தேவையோ அந்த அளவுக்கு ஒரு ஹெல்த்தியான ஜெர்மினேஷனை கொடுத்து இந்த விதைகளை வாங்கலாமே கேட்டால் ரொம்ப தாராளமாக வாங்கலாம். ஏன்னா அது ரொம்ப கரெக்டான பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி. ஒன்னா ஒரு பேக்கெட் 15 தான் நான் இருக்கிற ஏரியாவில். ஆனால் எம்ஆர்பி வந்து 24 கிட்ட போட்டிருக்காங்க. ஆனால் நான் வாங்கின நேரத்தில் 15 தான் கொடுத்தாங்க. எக்ஸ்பைரி டேட்லாம் செக் பண்ணிட்டு தான் வாங்கினேன். எக்ஸ்பைரி டேட்லேயே ஒரு